ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை அணிக்கு கமாடிட்டியில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலாயிரஸ் லூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் இருக்கு குளோபல் வைஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் குளோபலில் க கோல்ட் வந்து

அலுமினியம் ஜிங்க் பாசிட்டிவாக இருந்தாலும் லெட் நிக்கல் காப்பர் எல்லாம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்திய கமாடிட்டி சந்தை கோல்டு சில்வர் பாசிட்டிவாக இருக்குது ஆயில் அலுமினியம் பாசிட்டிவாக இருக்குது நேச்சுரல் கேஸ் காப்பர் நிக்கல் எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் லெட்டு ஜிங்க்கும் பாசிட்டிவாக இருக்குது இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி முப்பத்தாறு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்து எழுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய மார்க்கெட் எப்படி முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில செய்திகள் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வரப்போகிற முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூரோப் யூரோப்பில் இட்டாலியன் ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா அதுக்கப்புறமா யூரோப்பில் ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா யூஎஸ்டியில் இம்போர்ட் ப்ரைஸஸ் மந்த் ஆண்ட் மந்த்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன் டேட்டா இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் மேலும் டெய்லி கூட செக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கமாடிட்டி pivot லெவல்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு commoditiesல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய pivot லெவல்ஸ் இது அலைஸ் ப்ளூவோட pivot லெவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்க, வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அலுமினியம் நூற்றி முப்பது புள்ளி ஒன்பது எட்டு அப்படிங்கிற லெவலில் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் டூவும் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் த்ரீ இருக்குது நூற்றி முப்பது அப்படிங்கிற லெவெலில் சோர்ட்டும் நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு செகண்ட் சப்போர்ட்டும் நூற்றி இருபத்தி புள்ளி தேர்ட் இருக்குது காப்பர் நூ நானூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் நானூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாகவும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு அஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது சப்போர்ட் நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு செகண்ட் சப்போர்ட் நானூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து தேர்ட் சப்போர்ட் நானூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து குரூடாயில் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் நாலாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கு சப்போர்ட் மூவாயிரத்தி ஆறு செகண்ட் சப்போர்ட் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்ட் சப்போர்ட் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோல்டு முப்பத்தி மூணாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற லெவல்ல முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்

ஸ்டென்ஸ் நூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு நாலு செகண்ட் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு தேர்ட் நூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி மூணு நாலு சப்போர்ட் நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு செகண்ட் சப்போர்ட் நூற்றி எண்பது புள்ளி ஏழு ஏழு தேர்ட் சப்போர்ட் நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து நாலு நிக்கல் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரெசிஸ்டன்ஸ் எட்நூற்றி எழுபத்தி எட்டுக்கு மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் டூ எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி ஒன்று சப்போர்ட் 855, ஐம்பத்தி அஞ்சு 846, சப்போர்ட் support நாற்பத்தி ஆறு தேர்ட் சப்போர்ட் எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு சில்வர் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ஆறுக்கு மேல தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி support முப்பத்தி ரெண்டு சப்போர்ட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு தேர்ட் சப்போர்ட் முப்பத்தி எட்டாயிரத்தி மேல ரெசிஸ்டன்ஸ் எத்தி எட்டு புள்ளி ஐம்பதுக்கு மேல ஏழு அஞ்சுக்கு மேல எட்டு அஞ்சு செகண்ட் சப்போர்ட் நூத்தி எண்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு தேர்ட் சப்போர்ட் 179.4. எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கிய பிவோட் லெவல் ஸோ இந்த பிவோட் லெவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்து கமாடிட்டீஸில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ கமாடிட்டீஸில் பிகினர்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பேசிக்காக சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை பற்றி கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வேறு வீடியோவில் போடுறேன் ஸோ நாளைக்கு நம்ம கமாடிட்டீஸ் பற்றின இன்வென்ட்ரிஸ்னால் என்ன குரூடாயில் நேச்சுரல் ஸ்டோரேஜ்னால் என்ன குரூடாயில் இன்வென்ட்ரினா என்ன எல்லமின்னா என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க கமாடிட்டி மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு உங்கள் டீட்டெயிலை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி